கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே புதியுகம் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மகாபெரியவர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அற்புதம் என்றால் பெரியவருடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் ஏராளமான அற்புதங்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். நமக்குத்தான் அது அற்புதம். அவர் வரையில் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்லது சாதாரண செயல்பாடு. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு அனுபவத்தை கூட, ஒரு அற்புதத்தை கூட அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவர் வரையிலே அவர் ஒரு அன்றாட செயல்பாடு, அது அவ்வளவுதான். பெரியவரை ஒரு தம்பதியினர் தரிசனம் செய்ய வருகிறார்கள். அவர்கள் கைகளிலே அவர்கள் ஈன்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தையிடம் ஸ்மரணை என்று சொல்லக்கூடிய அசைவே இல்லை. உயிர் இருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது, மூச்சு விடுகிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் கை கால் அசைவோ திரும்பி பார்ப்பதோ எதுவுமே இல்லை. ஒரு கோமாவில் விழுந்து விட்ட ஒருவர் எப்படி இருப்பாரோ அப்படி அந்த குழந்தை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பிள்ளைகள் பிறக்கின்றன. எல்லா குழந்தைகளும் சுகப்பிரசவமாக ஆரோக்கியமாக பிறக்கின்றதா என்று சொன்னால் அப்படி சொல்லுவதற்கில்லை. சில குழந்தைகள் சவலையாக, சில குழந்தைகள் புஷ்டியாக, சில குழந்தைகள் இரண்டுக்கும் நடுவிலே, சில குழந்தைகள் ஊனமாக என்று பிறப்பிலே பலவிதமான வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்றால், தாய் தந்தையர்களுடைய சுக்ல சுரோனித சேர்க்கை, அவர்கள் சேர்ந்த விதம், அடுத்தது அவர்களுடைய உடற்கூறு, அது எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை பொறுத்து. ஏன்னா அவர்களுடைய சுக்கிலம், அவர்களுடைய சுரோனிதம் இரண்டிலேருந்து தான் ஒரு உயிர் துளிர்த்து கருப்பிண்டம் உருவாகி குழந்தை உருவாகிறது. அதனால் குறிப்பாக தாய் கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவள் நல்ல சத்துள்ள உணவை உண்பதும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பொழுது தான் வயிற்றில் வளர்கின்ற அந்த கருப்பிண்டம் இருக்கிறதே, அது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு ஆரோக்கியமான குழந்தை இந்த உலகத்திற்கு கிடைக்கும். அதனால தான் அந்த 10 மாத காலம் கருவுற்ற நிலையிலேயே தாய் வீட்டிற்கு அனுப்பி வைப்பது, தாய் அன்புக்கு நடுவிலே அந்த பெண் இருப்பது, மற்றவர்கள் எல்லோரும் வந்து சீராடுவது, கொஞ்சுவது, குலாவுவது, இப்படி அந்த பெண்ணை தாங்கி பிடிக்கின்ற ஒரு சமாச்சாரங்கள் நிறைய நடக்கும். நம்ம மதத்தில், குறிப்பாக நம்ம குடும்பங்களில் நாம் கூர்ந்து கவனித்தால் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்களை வைத்து அந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் இந்த சீராட்டல்களெல்லாம் இருக்கும். 3ஆம் மாதம் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்திலே உடை உடுத்து செல்வார்கள். 4ஆம் மாதம் குலதெய்வம் கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள். 5ஆம் மாதம் நிறைய கீரை உணவை சமைத்து போடுவார்கள். 6ஆம் மாதம் நல்ல பாட்டு கேட்க செய்வார்கள். 7ஆம் மாதம் கோவில்களுக்கு அழைத்து சென்று பிராகார வலம் வருவார்கள். 8ஆம் மாதம் சீமந்தம் வளைகாப்பு போன்றவற்றை நடத்தி ஊராரையெல்லாம் கூப்பிட்டு
மடி நிரப்புதல் என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. இவைகளை எல்லாம் செய்வார்கள். மொத்தத்தில் கருவுற்ற அந்த பெண்ணுக்கு நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதே, உன்னை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, உன்னை தாங்கி பிடிப்பதற்கு என்று மனோதைரியத்தையும் உடலுக்கு சக்தியும் பாசத்தையும் அனைத்தையும் அள்ளி தந்து அவளை சீராட்டி அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும் பார்த்துருக்கோம். ஆனாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி சில குழந்தைகள் பிறந்து விடும் பொழுது அதை விதி என்று சொல்லுவதை தவிர வேறு என்னத்தை சொல்ல முடியும்? டாக்டர்கள்ட்ட போனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஸ்கேன் எடுக்கிறேன், எக்ஸ்ரே எடுக்கிறேன் என்று பார்த்துவிட்டு இங்கே நரம்பு சுருண்டு கிடக்கிறது, இங்கே இரத்த ஓட்டம் சரியாக பாயவில்லை, இந்த இடத்துல இந்த அவயம் பெரிதாக வளர்ச்சி அடையவில்லை என்று அவர்கள் அந்த அது உள்ளே என்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டறிந்து சொல்லுவார்கள். அவ்வளவுதான். இவர்கள் மருத்துவர்களிடம் சென்று காட்டிவிட்டார்கள். அவர்கள் குழந்தைக்கு உடம்புலலாம் எந்த குறையும் இல்லை, எல்லாம் உறுப்புகள் எல்லாம் அவயவங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்த குழந்தை ஏன் இப்படி எந்த விதமான அசைவும் இல்லாமல் கிடக்கிறது என்பதற்கு எங்களுக்கு காரணம் தெரியவில்லை. ஒருவேளை போக போக ஏதாவது மாற்றங்கள் வரக்கூடும் என்று அவர்கள் பதில் சொல்லிவிட்ட நிலையிலே பெரியவர் முன்னாலே கொண்டு வந்து அந்த குழந்தையை போட்டு கதறினார்கள். இப்படி ஒரு குழந்தையை பெறுவதற்கு பெறாமலே இருந்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு இருக்கிறது. நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை, ஆனால் நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் உங்களைப் போன்ற மகா புருஷர்களை தரிசனம் செய்கிற புண்ணியமும் செய்திருக்கிறோம் என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு உங்களை பார்க்க நேர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்திப்பு, உங்களுடைய பார்வை எங்கள் குழந்தைக்கு விமோச்சனமாக மாறினால் அதை விட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். பெரியவர் பார்த்தார், கொஞ்ச நேரம் அப்படியே அந்த குழந்தையை உற்று பார்த்துவிட்டு ஒரு கிண்ணத்திலே பால் கொண்டு வர சொன்னார். பிறகு நந்தியாவட்டை பூ, வெள்ளை ரோஜா புஷ்பம் போல் இருக்கும் நந்தியாவட்டை, இந்த நந்தியாவட்டை கண்ணுக்கு குளிர்ச்சி என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் கண் பொங்குவது, உஷ்ணமடைவது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது இரவு அதிகம் கண்முழித்து படுக்கின்றவர்கள் 4-5 நந்தியாவட்டை பூவை லேசாக தண்ணீரில் நினைத்து கண்ணின் மேல் வைத்து துணியை வைத்து கட்டி கொண்டு அதற்கு பிறகு தூங்குவார்கள். கண்ணில் இருக்கக்கூடிய அவ்வளவு வெப்பத்தையும் அந்த நந்தியாவட்டை உறிஞ்சிவிடும். அதனுடைய சாறு இமைகள் மேல்பட்டு உள்ளிறங்கி மருந்து போல செயல்படும். இப்படி நந்தியாவட்டைக்கும் கண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுக்கு மருத்துவ குணம் அதற்கு மிகுதி. அப்பேற்பட்ட நந்தியாவட்டையை கொண்டு வந்து அந்த நந்தியாவட்டை பூவால் பாலில் தோய்த்து அந்த குழந்தையினுடைய தலை, நெற்றி, தாடை, மார்பு, வயிறு, கால் என்று பாலாலே தடவி விடுகிறார் பெரியவர். அதற்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மயூரநாதர் சன்னதி மாயவரம் அங்கே அந்த சன்னதிக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கே மயூரநாதர் முன்னாலே அந்த குழந்தையை போடச் சொல்லுகிறார். அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போயிட்டு அந்த சுவாமி முன்னால் குழந்தையை போட்டுடுங்கோ, மற்றதெல்லாம் நன்றாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் பெரியவர் சொல்லுவது பெருமாள் சொல்லுவது போல அல்லவா, அதனாலே அவர்களும் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று மயூரநாதர், அதாவது அங்கே மயூரநாதன் என்பது முருகனை குறிக்கின்ற ஒன்று, மயூரம் என்று சொன்னால் மயில், மயில் மேல் அமர்ந்து வருகின்றவன் என்ற பொருளிலே அந்த பொருள் உண்டு. இங்கே அந்த சன்னதி முன்னாலே கொண்டு வந்து குழந்தையை கீழே கர்ப்பகிரகம் உள்ள வாசலில் வெளியில் பிரகாரத்தில் போட்டு விட்டார்கள். ஒரு கீழே ஒரு துண்டை விரித்து அந்த துண்டின் மேலே குழந்தையை போட்டு விட்டார்கள். நிறைய அன்றைக்கி கூட்டம், எல்லாரும் போக வர எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், குழந்தையை அதற்கு இப்படி நடந்து போகின்ற ஒரு பாதையிலே போட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது பெரியவர் சொல்லி போட்டிருக்கிறார் என்று. குழந்தை கிடக்கிறது, அசையாமல் அப்படியே கிடக்கிறது. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் என்று ஒரு அரை மணி நேரம் சென்று விட்டது. ஒன்றும் புரியவில்லை. இப்படியே எவ்வளோ நேரம் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூனை, கோவிலில் நிறைய நம்ம பார்க்கலாம் கோவில் பூனைகள் சுற்றி கொண்டிருக்கும், மியாவ் என்று குரல் கொடுத்து கொண்டே அந்த பக்கம் வந்தது. குழந்தை அருகிலே வந்தது. வந்த குழந்தை அப்படியே குழந்தையினுடைய நெற்றியை இணக்கியது. அதாவது பெரியவர் எங்கெல்லாம் பாலை தொட்டு பூசி இருந்தாரோ அங்கெல்லாம் அந்த பூனையும் நக்கியது. மொத்தத்தில் அந்த குழந்தையை தலை முதல் கால் வரை அது நக்கிவிட்டு அந்த பூனை சென்று விட்டது. ஒரு ஆச்சரியம் போல அப்படி அது
நக்கின சில நொடிகளிலேயே கை கால்கள் சிலிர்த்து கொண்டு குழந்தை அழத் தொடங்கியது. அதுவரை எந்த எதிரொலிப்பும் அந்த குழந்தையிடம் இல்லை. இப்பொழுது அந்த குழந்தை நாலாபுறமும் பார்த்தது, அழுதது, கை கால்களை அசைத்தது, மற்ற எல்லா குழந்தைகளையும் போல் நடந்து கொண்டது. ஒரு பூனை வந்து இப்படி நக்கிட்டு போனதுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு எஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்புலத்தில் சூட்சமமான பல காரணங்கள் இருக்கின்றன. பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிசயம், அந்த அதிசயத்தை தான் நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷமான மனநிலையிலே இருப்பார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. சரி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூட்சமம் என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.